பாட்டாளி மக்கள் கட்சியின் 19வது பொது நிழல் நிதி அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வெளியிட்டனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கை குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சஞ்சனா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் 2021-2022 ஆண்டிற்கான பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இணைய வழியில் வெளியிட்டார். இதில் மொத்தம் 126 தலைப்புகளில் 481 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சில முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். அதாவது தமிழக அரசுக்கு இவங்க வைக்கக்கூடிய சில ஆலோசனை என்னவென்றால், தமிழக பொருளாதாரம் பொருளாதார மந்த நிலை தொடர்ச்சி மற்றும் ஓராண்டில் 1,00,000 கோடிக்கான கடன் மற்றும் வட்டி மற்றும் 80,000 கோடி பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கை, பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கும் செயற்பாடு, கொரோனா ஈகர் நினைவு கோட்டம், புதிய உயர்கல்வி நிறுவனங்கள், தமிழகத்தில் உயர்கல்வி மையமாக்குதல் உள்ளிட்ட 126 தலைப்புகள் கொண்ட அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதில் வேலையில்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 5,000 உதவித்தொகை, வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள திட்டங்கள் தொடர்பாகவும், மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கும் திட்டம், பொது சேவை உரிமை சட்டம் மற்றும் வலிமையான லோக் ஆயுக்தா, புதிய மின் திட்டங்கள் மற்றும் புதிய மின் கட்டணங்கள் குறிப்பதற்கான அறிக்கையும் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.